வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னாக்கா, ஒன் சைட் பேபி மூமெண்ட், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வெதர் இட் இஸ் லைக் யூ நோ இன்ஸ் இன் கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் வந்து பேபி மூமெண்ட் இருந்ததுனாக்கா உங்களுக்கு வந்து லைக் யூ நோ ஸோ ஸ்டொமக் பெயின் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஸோ அப்போ வந்து என்னென்ன பண்ணணும், ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து பேச போகிறோம். ஸோ இது எஸ்பெஷலி யாருக்கு வந்து வரும், எதுக்காக வந்து வரும், ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து பேச போகிறோம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆகிருக்கும், நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், ஹார்மோன் சேஞ்சஸ்னால நிறையவே மாற்றங்கள் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், சில பேர் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமாக வந்து கோவப்படுவாங்க, ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ப்ரெக்னென்சியில் வந்து பார்த்திங்கன்னாக்கா பேபி மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகும். வெரி ரேர் கேசஸ் லைக் யூ நோ 70-80% ஆஃப் தி பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ட்ரைமஸ்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஈவன் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ரெண்டு குழந்தைங்களுமே பார்த்திங்கன்னா செகண்ட் ட்ரைமஸ்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நம்ம ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து பேபி மூமெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆன பிறகு லைட்டாக அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிக்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்போம். பிகாஸ் என்னென்னா பேபி வந்து க்ரோ ஆகும்போது நம்மளுக்கு லைட்டாக வந்து பேபி மூமெண்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் லைக் நோ மூமெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆன பிறகு தான் நம்மளுக்கு வந்து பேபியோட கிக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு மூமெண்ட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து நம்மளோட மூமெண்ட் வந்து இன்கேஸ் லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயின் வந்து ஸ்டார்ட் ஆச்சுனாக்கா அது ஏன் வந்து பெயின் எடுக்குதுன்னா பேபி வந்து ட்ராப்பிங் ஆகும்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பேபி வந்து லைக் யூ நோ நியூ புஷஸ் வந்து கொடுக்கும். லைக் யூ நோ இட்ஸ் நாட் அபவுட் லைக் யூ நோ மூமெண்ட் என்னாக்கா ஜஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பேபியோட உலகமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லைக் கர்ப்பப்பை தான். ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஜஸ்ட் இப்படி மூவ் ஆச்சுனே பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டு போன மாதிரி. ஸோ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் என் அம்மா வந்து அதுதான் சொல்லுவாங்க, ஸோ 9 months நம்மளோட வயிற்றுலேயே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வந்து லைக் யூ நம்ம ஒரு ஹாப்பியாக இருக்கிற அந்த 9 months ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்மளை வந்து நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் வந்து பார்த்துருப்போம், நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி இஷ்யூஸ், நிறைய ஹாப்பினஸ் இருக்கும், நிறைய சேட்னஸ் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீல் மாதிரி எனக்குவங்க, எல்லாம் ஸ்வீட்டு காரம் புளிப்பு எல்லாமே வந்து பார்த்துருப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பேபிக்கு வந்து ஸோ மூமெண்ட் வந்து ட்ராப்பிங் ஆகும்போது பேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷன் ஆகும்போது அந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டான ஃபுட்டு எடுத்திருந்தாலோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்லீப்பிங் பொசிஷன் நீங்கள் வந்து படுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னாக்கா கரெக்டான பொசிஷனில் வந்து படுக்கலைனாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் எடுக்கிற ஃபுட்டு வந்து பேபிக்கு வந்து செட் ஆகாமல் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக் பெயின் வந்து அப்படியும் வந்து சரி மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் ஸோ அப்படியே பட்டவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து பேபி மூமெண்ட் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சியில் நம்மளுக்கு நடக்கிற லைக் நோ சேஞ்சஸ் லைக் நோ லாட் ஆஃப் சேஞ்சஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னாக்கா பேபியோட மூமெண்ட்ஸ் வந்து இது மாதிரிலாம் வந்து தான் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக் பெயின் வந்து ஸோ அந்த டைமில் வந்து ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூமெண்ட்ஸ் ஆகும்போது ஸோ அப்போ வந்து என்னென்னா எது மாதிரி வந்து ஒன்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து போயிருப்பாங்க, தயவு செஞ்சு அது மாதிரி பண்ணவே பண்ணாதுங்க. ஸ்ட்ரைட்டாக பொசிஷனில் வந்து நீங்கள் படுத்திங்கனாக்கா ஒன்ஸ் பேபி மூமெண்ட் ஆகணும் பேருக்கு அது பேபி வந்து பார்த்திங்கன்னாக்கா சஃபாலிக் பொசிஷன் வரதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் ஆகும். ஸோ டாக்டர்ஸ் கூட அதுதான் வந்து சொல்லினே இருப்பாங்க, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு அதிகமாக வந்து படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச், பை ஃபர்மேஷன்.